காரவாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் தெய்வ வீட்டில் நன்மையாலே ஆத்துமாத்தில் பூரி நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அன்பின் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான நன்னாளிலும் இந்த இணையதளத்தின் வழியாக நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றி துதிக்கவும் இந்த நேரத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னம் இந்த ஆராதனையிலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையிலே இந்த இணையதளத்தின் வழியாய் பங்கு பெற்றுகின்ற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை போற்றி துதிக்கும்படியாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த கீர்த்தனையில 78வது பாடல், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து என்கின்ற இந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே பொழுதேத்து, போட்டிடும் வானோர் கூடலுக்குள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போட்டிடும் வானோ கூடலுக்குள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரே பொழுதேத்து அன்புவை சாதரித்த உன்னாண்டவரே பொழுதேத்து. தலைமுறை தலைமுறை வாங்கும் விளைவ உலக முன் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுது. தலைமுறை தாங்குமினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்குமினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள்வர் அன்புவை காதரித்த உன்னாண்டவரே தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய்வலதான வினை ஒரு தருணம் வேறான ஆண்டவரை கொள்வேன்.
அருமையாய் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல ஒரு பாடல், இந்த பாடலுடைய சரணங்கள் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாதை நோய் துன்பம் மாற்றி அணந்த ஓதரும் தயைசை உயிர் தந்த. ஓதரும் என்று சொல்லும் பொழுது சொல்லுதற்கரிய சொல்ல முடியாத தயை செய்கின்ற உம்முடைய தயவு உம்முடைய அன்பு இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னுடைய ஆண்டவரை நீ தொழுதுகொள், நீ அவரை போற்றிடு என்று ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் அந்த அளவிற்கு நம்மை நேசிக்கக்கூடியவர். நான் நேசிக்கின்ற தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கின்றார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எத்தனை நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்திருக்கின்றார்.
வேத வசனம் 1 சாமுவேல் 7:8-9 வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன், ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். 13 வசனம் சொல்லுகிறது, உன் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். 16 வசனம் சொல்லுகிறது, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்ன இப்படிப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தமான வசனங்களை கேட்ட உடனே தாவீது என்ன செய்கிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 7:18 தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி உமது அடியானுக்கு தயவு செய்தீர். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் நாம் அவருடைய பார்வையில் எம்மாத்திரம், நாம் ஒன்றுமே அல்ல. எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், கொள்ளை நோய்கள் இந்த காலகட்டத்திலே தாக்கி கொண்டிருக்கும் பொழுது இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, எத்தனை பெரிய கிருபை. அதனால்தான் தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், உம்முடைய சித்தத்தின்படி உமது அடியானுக்கு தயவு செய்தீர், என் மீது நீர் இணங்கினீர். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டவும் நம்மீது மனம் இறங்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு பிற்பாடு 22 வசனத்திலே தாவீது இப்படி சொல்கிறார், தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. There is no one like you. உம்மை போல தேவன் இல்லை. ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிக்கை செய்கிறதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரை போன்று தெய்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எனவேதான் அந்த அளவிற்கு ஆண்டவர் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நேசிக்கின்ற தெய்வம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் என்றென்றும் மாறாதவராகவே இருக்கிறார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நம் எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடி மகிமைப்படுத்தலாம். நான் நேசிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி
தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் குடும்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருதனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். பாடி மகிழ்ந்திடுவேன் எங்கே சுவை குறித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் எங்கே சுவை குறித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் இனி கலங்கிறேன், எனக்கு காதல் என்னுடைய உயிர் அவர், அவரை நான் பாடி நேசித்து மகிழ்வேன். என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் கலங்கினவே. என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கினே. எங்களுக்கே காதலவர் நான் உடல் அவர் உயிரே. எங்களுக்கே காதலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என்னை சுவை குறித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என்னை சுவை குறித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அப்படி நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய அன்பு சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய உடல் என்னுடைய உயிர் எல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே, உம்மை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். உமக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக காயம்பட்டவர், அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அன்பு சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமா? இயேசுவே, எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, நீரே இரட்சகர், நீரே இரட்சகர். 1811 முதல் 1870 வரை ஸ்காட்லாந்து தேசத்திலே வாழ்ந்த ஜேம்ஸ் யங் சிம்சன் என்று சொல்லக்கூடிய வாலிபர் 21 வயதிலே தன்னுடைய மருத்துவ பட்டத்தை நிறைவு செய்கின்றார். ஆதியாமத்தின் புஸ்தகம் அந்த அதிகாரத்திலே அந்த புஸ்தகத்தை அவர் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து ஏவால் உருவாக்கப்பட்டதை அவர் படித்து கொண்டிருக்கின்றார். எந்த வேதனையும் வலியும் இல்லாமல் ஆழ்ந்த நித்திரையை எப்படி ஆண்டவர் வரப்பண்ணினார் என்று சொல்லி ஆழமாக அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிற்பாடுதான் அவர் அமர்ந்து இது எப்படி நடந்தது என்று சிந்தித்ததற்கு பிற்பாடு அவர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு தான் குளோரோஃபார்ம், அனஸ்தீசியா என்று சொல்லக்கூடிய மயக்க மருந்து. இதற்கு பிற்பாடு ஆய்வு மாணவர்கள் பலர் அவரிடத்தில் வந்து பேட்டி எடுக்க தொடங்குகிறார்கள். ஐயா, நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலேயே
பிரதானமான கண்டுபிடிப்பு எது என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் இந்த மயக்க மருந்து குளோரோஃபார்மை குறித்து தான் அவர் விளக்கமாக சொல்வார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்பதுதான் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிலேயே மிக பெரிய கண்டுபிடிப்பு என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். ஆம் அன்புக்குரியவர்களே, ஜேம்ஸ் யங் சிம்சன் என்று சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பாகவும் ஆண்டவரை அவருடைய நாமத்தை உயர்த்தியதை மேன்மை பாராட்டியதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். உண்மை, இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இல்லை என்றால் என்றோ நான் அழிந்து போயிருப்பேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இல்லை என்றால் என்றோ நான் மூழ்கி போயிருப்பேன். இயேசுவே, கல்வாரியிலே நீர் என்னை வைத்து கொள்ளும். நீர் இல்லை என்றால் நான் இல்லை. யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே மோசேயே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வற்புறுத்துகிறார்கள். பல சூழ்நிலைகளிலே அவரை மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் யாத்ராமத்தின் புஸ்தகம் 5:22 நீங்கள் வருவீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னும் மக்கள் விடுதலையாகவில்லையே என்று சொல்லி மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கெஞ்சுகிறார். என்னை நீர் அனுப்பினீர், நான் முடியாது என்று சொன்ன என்னை நீர் அனுப்பினீர், ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் மிகவும் கடினமாக இருக்கிறார்கள், என்னோடு கூட அவர்கள் என்னை முறுமுறுக்கிறார்கள், ஏன் இன்னும் விடுதலை ஆகவில்லை என்று சொல்லி மோசே கேட்கக்கூடிய கேள்வியை நீங்கள் இதிலே புரிந்து கொள்ளலாம். யாத்ராகமம் 6:1 பலத்த கையை பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னும் எனக்கு ஏன் விடுதலை ஆகவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் விடுவு இல்லை, விடியல் இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கலாம். இந்த கொள்ளை நோயுடைய தாக்கம் ஏன் இன்னும் சரியாகவில்லை என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். இதனாலே நம்முடைய உலக நாடுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்த கையினாலே நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். நீங்களும் நானும் செய்கின்ற காரியம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வதுதான். இயேசுவே, கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும். பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும் மீட்பரே, என்னுடைய மேன்மை எல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே. ஜேம்ஸ் யங் சிம்சன் என்று சொல்லக்கூடியவர் இயேசுவே என் இரட்சகர் என்று சொல்லி ஆண்டவரை மேன்மைப்படுத்தினதை போன்று இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நீர் ஒருவரே போற்றுதற்குரியவர் என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய சமூக இயேசுவே, கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை நீர் காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெப நிலையிலிருந்து அவருடைய சமூகத்தில் நம் ஆண்டவரை ஆராதிப்போமா?
அர்ச்சகர் கல்வாரியின் காட்சி கண்டோராக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆளு ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் என் ஆண்டவருக்காக பக்தியோடு வாழ்ந்ததற்கு என்னை நீர் பக்குவப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் எனக்காக சிலுவையிலே மரித்த அந்த காட்சியை கண்டு பக்தியோடு வாழ்வதற்கு நீர் என்னை பக்குவப்படுத்தும். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் வேத வசனத்திலிருந்து இரண்டு வார்த்தைகளை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். எஸ்தரின் புஸ்தகம் 4:13-14 நான் வாசிக்கின்றேன். எஸ்தர் 4:13-14 வாசிக்கிறேன். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். இந்த கொள்ளை நோய் சிறிது சிறிதாக குறைந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள், கடந்த நாட்களிலே உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து என் கைகளை திடப்படுத்தி அருளும் ஆண்டவரே என்று கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜபித்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து ஒரு கேரக்டரை உங்கள் முன்பாக நான் கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் விரும்புகின்றேன். எஸ்தரின் புஸ்தகம் நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். 4:13 நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரம் தான்
இந்த புஸ்தகத்தினுடைய அடித்தளம் மற்றும் ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்த பகுதி என்று சொன்னால் எஸ்தர் 4வது அதிகாரத்தை நாம் சொல்லலாம். இந்த அதிகாரத்தில் அதிகமான கேரக்டர் மொர்தெகாய் எஸ்தர் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் மிக ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம், ஒரு பாத்திரம் என்று சொன்னால் அது மொர்தெகாய் என்கின்ற ஒரு கேரக்டர். இன்றைய நாளிலே உங்களோடு கூட நான் அதைத்தான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மொர்தெகாய், மொர்தெகாய் என்பதனுடைய எபிரேய பொருள் என்னவென்று சொன்னால் வாரியர், போர் வீரன் என்று அர்த்தம். இந்த பெயர் மார்டுக் என்கின்ற பாபிலோனிய தெய்வத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். மார்டுக் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய தெய்வத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஃபாலோவர் அல்லது வர்ஷிப்பர் ஆஃப் மார்டுக் என்று அர்த்தம். மார்டுக் என்கின்ற அந்த பாபிலோனிய தெய்வத்தை பின்பற்றக்கூடியவர் என்று அர்த்தம் இந்த மொர்தெகாய் என்று சொன்னார். இதுதான் இன்றைய நாளிலே இந்த மொர்தெகாயினுடைய கேரக்டர். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். இன்னும் நீங்கள் மொர்தெகாயை குறித்து நீங்கள் அவருடைய பெயருக்கு இன்னும் ஒரு பொருளை நான் சொல்வேன். ஆனால் ஏ பிரைட் ஸ்டார் இன் டார்க் பேலஸ் என்று சொல்வார்கள். ஏ பிரைட் ஸ்டார் இன் டார்க் பேலஸ், இருண்ட அரண்மனைக்குள் ஒரு விடிவெள்ளியான நட்சத்திரம். இருண்ட அரண்மனைக்குள் ஒரு விடிவெள்ளியான நட்சத்திரம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குணாதிசயத்தை உடையவர் தான் இந்த மொர்தெகாய் என்று சொல்லக்கூடியவர். ஸ்டார் ஆஃப் ஸ்டோரி என்று சொல்லுகிறார்கள். எஸ்தர் புஸ்தகத்தினுடைய ஒரு கதாநாயகனே இந்த மொர்தெகாய் தான். பல வேளைகளிலே எஸ்தரை குறித்து நாம் சிந்திக்கின்றோம், அவரை குறித்து நாம் அதிகமாக மேன்மையாக நாம் பேசுகின்றோம். ஆனால் எஸ்தர் இந்த அளவிற்கு பேசப்படுவதற்கு முக்கிய காரணமே இந்த மொர்தெகாய் தான். அவரை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து செருபாபேலோடு கூட திரும்பி வந்த யூதர்களில் ஒருவர் இந்த மொர்தெகாய் என்று சொல்லக்கூடியவர். எஸ்ரா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், நெகேமியா 7வது அதிகாரம் 7வது வசனத்திலெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவரிடத்திலிருந்து ஒரு 3 அருமையான குறிப்புகளை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முதல் குறிப்பாக துணிச்சலான குணம் உடைய மொர்தெகாய், துணிச்சலான குணம் உடைய மொர்தெகாய். எஸ்தர் 2வது அதிகாரம் 21-22 வசனங்களிலே வாசித்து பார்த்தால் வாசல் காக்கிற 2 பிரதானிகள் பிக்தான் தேரேஸ் என்பவர்கள் ராஜாவை, அதாவது அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். இதனை மொர்தெகாய் என்று சொல்லக்கூடியவர் எஸ்தருக்கு இதனை அறிவிக்கின்றார். ஆனாலும் எஸ்தர் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலே ஆமானை அகாஸ்வேரு மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களும் அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைக்க வேண்டும், அவரைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அகாஸ்வேருவினால் கட்டளையும் பிறப்பிக்கப்படுகிறது. ஆமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம். 2வது வசனத்திலே ஆமானை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் மொர்தெகாய் ஒரு ஆழமான ஒரு தீர்மானத்தோடு கூட ஆமானை வணங்குவதற்கு எந்த விதத்திலும் அவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அந்த ஆமானை நமஸ்கரிக்கவும் இல்லை. மொர்தெகாய் did not bow down or do him reverence என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆமானை வணங்குவதற்கு அவர் சிறிதும் அக்கறை காட்டவில்லை, அதனை சிறிதும் நமஸ்கரிக்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்திலே ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்கிறார்கள். 4வது வசனத்திலே நாளுக்கு நாள் சொல்லியும் மொர்தெகாய் செவி கொடுக்கவில்லை. 5வது வசனம் சொல்லுகிறது இதனால் ஆமான் மூர்க்கம் நிறைந்தவனாய் மாறிப்போனான். அன்புக்குரியவர்களே, ஒரு மூர்க்கம் நிறைந்த குணம் படைத்த ஆமான், எல்லாரும் இந்த ஆமானை வணங்குகிறார்கள், நமஸ்கரிக்கிறார்கள். ஆனால் துணிச்சலான ஒரு குணம் நிறைந்த இந்த மொர்தெகாய்
அவரை வணங்குவதற்கு சிறிதும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த முர்தேக்காய் என்று சொல்லக்கூடியவர்கள் பாபிலோனிய தெய்வத்திலிருந்து வந்ததாகும் மார்டுக் என்கின்ற வார்த்தை, மார்டுக் என்கின்ற வார்த்தை பாபிலோனிய தெய்வத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நான் சொன்னேன், ஃபாலோவர் ஆர் வர்ஷிப்பர் ஆஃப் மார்டுக் என்று சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல இந்த முர்தேக்காய் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஆமானை வணங்குவதற்கு சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. முர்தேக்காய்க்கு அவர் துணிச்சலான ஒரு குணம் இருந்தது. ஆனால் அவரை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் இவர் ஒரு பென்யமின் இனத்தை சார்ந்தவர். 1 சாமுவேல் 9:21 பென்யமின் இஸ்ரவேலிலே மிகவும் சிறியது. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முர்தேக்காய் என்பதனுடைய எபிரேய சொல் வாரியர், போர் வீரன் என்று பொருள்படுகிறது. கிறிஸ்துவுக்காக நாம் துணிந்து நிற்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, என்ன சூழ்நிலை ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் மாத்திரம் தனித்து நிற்கவும் மற்றவர்கள் எல்லாரும் ஒரு சாராக நிற்கவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்கின்ற ஒரு துணிச்சல் இந்த முர்தேக்காய் போன்று நமக்கு வேண்டும். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3:17-18 எடுத்து வாசித்து பார்த்தால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதும் இல்லை ஆராதனை செய்வதும் இல்லை. எத்தனை அருமையான ஒரு கமிட்மெண்ட். இன்றைக்கு எல்லாரும் உலகமே ஒரு பக்கம் இருக்கிறது, நான் மாத்திரம் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி உலகத்தோடு ஊரோடு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வரலாம், எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வரலாம். ஆனால் என் ஆண்டவருக்காக நான் எந்த அளவிற்கு வைராக்கியமாக இருக்கிறேன் அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. முர்தேக்காய் பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் அவர் போர் குணம் அவரிடத்தில் இருந்தது. எனவேதான் ஆமானை வணங்க மிகவும் தைரியமாக அவர் மறுத்தார், என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆமானினுடைய மிரட்டலுக்கு சிறிதும் செவி சாய்க்கவில்லை. கிறிஸ்துவுக்காக வாழவும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் நமக்கு துணிச்சல் வேண்டும். ஆனால் சாதாரண பெயரளவு கிறிஸ்தவர்களால் இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலோடு இருக்கவே முடியாது, அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர்களால் பயன் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஆலயத்திற்கு வந்து செல்ல வேண்டியதுதான். அவர்கள் சும்மா ஒரு பெயர் அளவுக்கு கிறிஸ்தவர்கள். திருச்சபையிலே என்னவெல்லாம் அவர்களுக்கு உரிமை இருக்கிறதோ சலுகை இருக்கிறதோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், அது வேண்டுமானால் செய்யலாம் ஒழிய அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் முர்தேக்காய் ரொம்ப ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதனாக, ஒரு நேர்த்தியான ஒரு மனிதனாக, என்ன பிரச்சனை வந்தாலும் துணிந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருக்கின்றார். இந்த முர்தேக்காயின் இடத்திலே கற்றுக்கொண்ட காரியங்களை நான் யோசிக்கும் பொழுது சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையை நான் நினைவு கூறுகின்றேன். அவர் சொல்லுவார், கிறிஸ்துவுக்காக வாழ்வது எளிது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது எளிது, ஆனால் சாவது கடினம் என்று அவர் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுகின்றார்? கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி சாதாரணமாக வாழ்ந்து விடலாம், ஆனால் கிறிஸ்துவுக்காக சாவது என்பது அனுதினமும் சாக வேண்டும். அனுதினமும் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சூழ்நிலை நாம் மறித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக வாழ்வது எளிது, நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து விட்டேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆலயம் செல்கிறேன், வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக மறிக்க நான் ஆயத்தமா? அப்படி என்றால் தினந்தோறும் நான் வேதனையை, சோதனையை, போராட்டத்தை நான் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் நீங்கள் முர்தேக்காயினுடைய வாழ்விலிருந்து இன்னொரு கேரக்டரை நான் உங்களுக்கு சொல்வேன், ஆனால் அது சிறப்பாக இருக்கும். 2வது கேரக்டர் கடவுளின் வைராக்கியத்தை அல்லது கடவுளின் வைராக்கியத்தை கற்றுக் கொடுத்த முர்தேக்காய். யாருக்கு? மற்றவர்களுக்கு. எஸ்தருக்கு கடவுளின் வைராக்கியத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். மற்றவர்களுக்கு நான் எந்த அளவிற்கு ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியத்தை, ஆண்டவரை குறித்த வார்த்தைகளை நான் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். எஸ்தர் 3:6 முர்தேக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவதை ஆமான் அற்பமாக அவன் எண்ணினான். எனவே யூதரை எல்லாம் அழிக்க வகை தேடினான். சிறியோர் முதல் பெரியோர், குழந்தைகள், பெண்கள், எல்லா யூதரையும் அழிக்க
குன்று நிர்மூலமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது. இதனை கேட்ட உடனே மொர்தெக்காய் எஸ்தர் 4 முதல் வசனத்திலே தன் வஸ்திரத்தை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பலிலே போட்டுக்கொண்டு துக்கம் அனுசரிக்கின்றார். ஆமான் அழிக்க நினைப்பதை எஸ்தருக்கு அவர் தெரியப்படுத்துகின்றார். 11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எஸ்தர் 11 வசனம் சொல்லுகிறது, ரொம்ப தெளிவாய் ரொம்ப சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சொங்கலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். இது தவறாத சட்டம் என்று சொல்லுகிறார் மொர்தெக்காய். எஸ்தர் நடத்திலே அவர் இப்படி சொல்லி விடுகின்றார். அவன் யூதர்களை எல்லாம் அழித்து குவித்து விடுவேன் என்று சொல்லுகிறானே என்கின்ற ஒரு செய்தியை அவர் இந்த மொர்தெக்காய் எஸ்தருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பி விடுகின்றார். ஆனால் எஸ்தர் இடத்திலிருந்து வந்த பதில் வித்தியாசமாக இருக்கிறது. அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எஸ்தரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பதில் வருமா என்று சொல்லி அவரால் புரிய முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், ராஜா என்னை அழைப்பிக்காமல் அவரிடத்தில் சென்று நான் வேறு எதையும் பேச முடியாது, அப்படியே நான் செல்வேனானால் அது சட்டம் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 13 வசனத்தில் இதனை எஸ்தர் சொன்ன உடனே மொர்தெக்காய் சொல்லுகிறார், நீ அரண்மனையில் இருப்பதால் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்காதே. ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லப்பட்டு பாருங்க. மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைத்து கொள்ளாதே. இன்னைக்கு பல நேரங்களிலே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம், நினைத்து விடுகிறோம். எனக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு கொள்ளை நோயோ எனக்கு ஆபத்தோ சாபமோ எனக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை என்று சொல்லி நாம் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். எஸ்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. மொர்தெக்காய் வெளியே இருந்து தவித்து கொண்டிருக்கிறார், என்னுடைய ஜனங்களுக்கு அழிவு வரப்போகிறதே என்று சொல்லி. இதை சொல்ல இந்த மொர்தெக்காய் எஸ்தரிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குள்ளாக அவர் படுகின்ற பாடு படாத பாடாக இருக்கிறது. ஆனால் எஸ்தர் சொல்லுகின்ற வார்த்தை அவருக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கும். உடனடியாக எஸ்தர் இதற்கு ஒரு வழி சொல்வார் என்று நினைத்தார். ஆனால் என்னால் முடியாது, நான் அந்த இடத்திற்கு ராஜாவை பார்ப்பதற்கு செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிற்பாடு அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான், இந்த காலத்தில் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நீங்களும் நானும் அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய காலம் இது வல்லவே. யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வந்துவிடும் என்று சொல்லி இந்த மொர்தெக்காய் எஸ்தரிடத்திலே அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லிவிடவே முடியாது. உனக்குரிய வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்றால் ஆண்டவர் வேறு ஒருவரை கொண்டு அவர் காரியத்தை செய்து முடித்து விடுவார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்களும் நானும் நாமாகவே சுயமாகவே சுயநலமாகவே ஜபித்து கொண்டு எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய தேவைக்காக, என்னுடைய வசதி வாய்ப்புகளுக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் ஜபித்து கொண்டு அமர்ந்து நான் பாதுகாப்போடு இருக்கிறேன் என்று சொல்வோமானால் உங்களை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் யாருக்கும் பயன்படக்கூடிய பாத்திரம் அல்லவே அல்ல. சாதாரண வெறும் கிறிஸ்தவர்களாகவே நீங்கள் மடிந்து போவீர்கள். அதைத்தான் எஸ்தருக்கு ரொம்ப தெளிவாக மொர்தெக்காய் சொல்லிவிடுகின்றார். உனக்குரிய வாய்ப்பை நீ பயன்படுத்தவில்லை என்றால் ஆண்டவர் வேறு ஒருவரை கொண்டு அவர் காரியத்தை அவர் செயல்படுத்தி விடுவார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன? மொர்தெக்காயை போன்று மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்த வைராக்கியத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா? இந்த மொர்தெக்காயை போன்று இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு நாம் வாழ்ந்திருப்போமா?
நான் அமைதியாக இருக்கிறேனே, எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேனே. இன்றைக்கு உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, உலகத்தினுடைய மக்கள் பசி பட்டினியால் ஏழை எளிய மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்ன உதவி செய்திருக்கின்றேன், அவர்களுக்காக நான் என்ன ஜெபித்திருக்கிறேன், என்னுடைய நேரத்தை அவர்களுக்காக எப்படி நான் செலவு செய்திருக்கிறேன், எதுவும் செய்யவில்லை. நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று அமர்ந்திருக்க ஒருபோதும் நாம் பிரியப்படவே கூடாது. இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிற்பாடு நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 16வது வசனத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் போய் சூசானில் இருக்கிற, அதாவது எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறார், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். இந்த எஸ்தருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒப்படைப்பை தூண்டிவிட்டது யார்? மொர்தெகாய். இன்றைக்கு அந்த மொர்தெகாய் குறித்து நீங்களும் நானும் பேசுவதே கிடையாது. எஸ்தர் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நான் ராஜாவினிடத்தில் செல்ல முடியாது என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்பி சாதாரணமாக சொல்லிவிட்டார். ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை தூண்டி எழுப்பியது மொர்தெகாய் தான். இன்றைக்கு எத்தனை பேரை நாம் அப்படி ஊக்கப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அப்படி உற்சாகப்படுத்தி இருக்கின்றோம். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்காகவும் செவியுங்கள் என்று சொல்லி எத்தனை பேரை நாம் உற்சாகப்படுத்தி இருக்கின்றோம். அல்லது நான் எத்தனை பேருக்காக, எத்தனை நாடுகளுக்காக, எத்தனை சமூகத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்துல எஸ்தரினுடைய கமிட்மெண்ட் பாருங்க. இந்த மொர்தெகாய் தூண்டி விட்ட உடனே நடந்த ஒன்று, நீங்களும் உபவாசம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் பண்ணுகின்றேன், சட்டத்தை மீறி செயல்படும். முதல்ல என்ன சொன்னார்? சட்டத்தை என்னால் மீற முடியாது என்று சொன்னார். ஆனால் மொர்தெகாய் அவருடைய ஆதங்கம், அவருடைய அர்ப்பணிப்பு எஸ்தரை சும்மா இருக்க விட முடியவில்லை. நான் செத்தாலும் சாகிறேன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுதான் வைராக்கியம். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக எழும்பி நிற்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இனி வருகின்ற நாட்களிலே சாதாரண கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த நாட்களை கழித்து விடுவோம் என்று நீங்களும் நானும் நினைக்கவே வேண்டாம். ஏதாவது ஒரு காரியம் நம்மால் நடைபெற வேண்டும். யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தை கட்டாயம் அநேகரை மாற்றும். அந்த ஒரு வார்த்தை என்றாவது ஒரு நாள் கிரியை செய்யும். ஏதாவது ஒரு வசனத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். கஷ்டத்தோடு மனபாரத்தோடு வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்கள். பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளை வாங்கி கொடுங்கள், அவர்கள் படிக்கட்டும், அவருடைய வார்த்தைகளுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை கூட எடுக்காமல் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் அமர்ந்திருப்போமானால் பரிதாபத்திற்குரியவர்களாய் மாறிவிடும். இன்றைக்கு மொர்தெகாய் போன்று உங்களையும் தட்டி எழுப்புகின்ற அந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காகவே சொல்லுகின்றார். 3வதாக அர்ப்பணிப்புள்ள மொர்தெகாய். முதல்ல நான் இந்த மொர்தெகாய் குறித்து சொன்னேன், துணிச்சலான குணமுடைய மொர்தெகாய். 2வது கடவுளின் வைராக்கியத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற மொர்தெகாய். 3வது அர்ப்பணிப்புள்ள ஒரு மொர்தெகாய். என்ன அர்ப்பணிப்பு? 17வது வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மொர்தெகாய் செய்தார். எஸ்தர் தன்னால் வளர்க்கப்பட்டவள், ஆனாலும் அவள் சொல்படியும் செய்வதற்கு மொர்தெகாய் தயங்கவில்லை. தன்னால் வளர்க்கப்பட்டவள் இந்த எஸ்தர், மொர்தெகாயினால் வளர்க்கப்பட்டவர். இன்றைக்கு மொர்தெகாய் அங்கிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். உடனே அதை செய்வதற்கு, அவர் கற்பித்தபடியெல்லாம் செய்வதற்கு அவர் ஓடுகின்றார். ஆண்டவரின் நோக்கம் நிறைவேற நாம் யாராக இருந்தாலும் யாருடனும் ஐக்கியம் கொள்ளவும் அன்பு கொள்ளவும் விட்டு கொடுக்கவும் தயங்கவே கூடாது. அதுதான் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். அது திருச்சபையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், அது நிறைவேறுவதற்கு நான் தடையாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமும் அன்பும் நிலவுவதற்கு நான் தடையாக இருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் அதனை சரி செய்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம்.
எஸ்தர் சொன்ன உடனே அவர் கற்பித்தபடியெல்லாம் செய்கிறார் என்றால், வயதிற்கு ஒரு மூத்தவர் ஒருவேளை தான் வளர்த்த பிள்ளை சொல்லி நான் கேட்பதா என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. உடனடியாய் ஓடுகிறார். ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் யாருடனும் கைகோர்த்து அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு ஐக்கியம் இல்லை என்றாலும், அன்பு இல்லை என்றாலும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை என்று சொன்னாலும், ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே இந்த லாக்டவுன் டைம்லே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் யாருடனும் கைகோர்க்க தயங்கவே கூடாது. உங்களால் ஏதாவது ஒரு தடை இருக்குமே ஆனால் ஆண்டவர் அதை சரி செய்ய விரும்புகின்றார். நீங்கள் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் அதற்கு அதிலே ஐக்கியத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் அந்த அன்பிலே செயல்பட வேண்டும். மறுபடியும் ஆலயம் திறக்கப்படும் பொழுது அந்த அற்புத காட்சியை மக்கள் காண வேண்டும். ஆண்டவர் அதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேற நாம் இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளும் தயங்கக்கூடாது. எந்த பாகுபாடும் நம்மிலே இருக்கவே கூடாது. பிஷப் விஎஸ் அசரியா என்று சொல்லக்கூடியவர் ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். சுவிசேஷம் அறிவிக்க நீங்கள் முன் வர வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷ தாகத்தை குறித்து அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே ஒரு வாலிபன் எழுந்து கேட்கிறான், நீங்கள் ஏன் முன் வரக்கூடாது என்று சொல்லி. அவர் உடனே அந்த இடத்துல சிந்திக்க தொடங்குகிறாராம். எல்லாரையும் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ ஏன் முன் வரக்கூடாது என்கின்ற சத்தம் என்னை இன்றைக்கு தூண்டி எழுப்புகிறது என்று சொல்லி முழங்கால் படியிட்டு அழுது அந்த இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார். தோர்ணக்கல் என்கின்ற ஒரு பகுதியை தெரிந்தெடுத்து மிஷினரி பணியாற்றுவதற்காக அவர் செல்கிறார். இதன் விளைவாக உருவானதுதான் ஐஎம்எஸ், என்எம்எஸ், சிஎஸ்ஐ உருவாவதற்கும் இந்த விஎஸ் அசரியா அவருடைய பணி பாராட்டக்கூடிய ஒரு பணி. அன்புக்குரியவர்களே, ஒரு வாலிபன் சொல்லுகிறான், ஒரு சின்ன பையன் சொல்லுகிறான் என்று சொல்லி முருதைக்காய் போன்று முருதைக்காயின் இடத்திலும் எஸ்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சாதாரணமாக முருதைக்காய் காத்திருக்கவில்லை. இந்த விஎஸ் அசரியா அவர்களும் இந்த வாலிபன் சொல்லுகிறார் என்று சொல்லி அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த சின்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு ஒரு பெரிய மிஷினரி ஸ்தாபனங்களும் இன்றைக்கு ஆண்டவரை அநேக மக்களுக்கு அறிவித்து அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் நடத்துவதற்கும் அது ஏதுகரமாக அமைந்தது. இப்படி ஆண்டவருக்காக துணிந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எஸ்தர் 8:2 எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிபதியாக வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்பமாய் எண்ணப்பட்டவர் ஆண்டவருக்காக செயல்படும் பொழுது ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் மாறுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, மொர்தெகாய் துணிச்சலான குணம் நிறைந்த முருதைக்காய் கடவுளின் வைராக்கியத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற முருதைக்காய், அர்ப்பணிப்புள்ள ஒரு முருதைக்காய். இந்த காலகட்டத்தில் நமக்கு அதுதான் தேவை. ஆண்டுடைய சமூக ஆண்டுபுரே, இந்த முருதைக்காய் போன்று என்னையும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாக நீர் மாற்றும் ஆண்டுபுரே. ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒரு துணிச்சல் குணம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு துணிச்சல் குணத்தை எனக்கு நீர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போடு நாம் கேட்போம். கட்டாயம் ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த உலகத்திலே இந்த சமூகத்திலே பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் ஒரு மூலையில் இருக்கிறேன், என்னையாய் அவர் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அல்ல, உங்களையும் அவர் பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒன்றே முக்கியமானது. ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார். முழு இருதயத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நீங்கள் மௌனமாக இருந்தால் ஆண்டவர் உங்களை கொண்டு அல்ல, வேறு ஒருவரை கொண்டு அவர் பயன்படுத்தி விடுவார். நீங்கள் அதற்காய் ஆயத்தப்படுவதற்கு, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்திலே அவருடைய பாதப்படியிலே நாம் கெஞ்சி மன்றாடுவோமா? ஆலயம் திறக்கப்பட போகிறது, அவரை நாம் ஆராதிக்கப் போகின்றோம். இனி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர், இந்த முருதைக்காயினுடைய கேரக்டரை போன்று இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்காக நம்மை அர்ப்பணம் செய்து ஒரு புது மனிதனாக, ஒரு புது படைப்பாக நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக அல்ல, உணர்ந்து நாம் அர்ப்பணம் செய்வோமா? தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசியிருக்கின்றீர்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து நேர்த்தியாக நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பு சமூகத்திலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தரை மட்டுமாய் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களால் ஒன்றும் அல்ல, நீர் எங்களை இந்த முருதைக்காயை போன்று எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் துணிச்சலாக உமக்காக நிற்க நாங்கள் பிரயாசப்படுகின்றோம். எந்த விதமான சத்துருவின் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எங்களை தாக்கினாலும், கொள்ளை நோய் எங்களை தாக்கினாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேசத்திலே சமூகத்திலே வந்தாலும், ஆண்டவருக்காக துணிந்து வைராக்கியமாய் நிற்கிறோம் என்கிற அர்ப்பணிப்பு எடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் பக்தி வைராக்கியமாய் வாழ்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்திற்குள்ளாக நடத்துவதற்கு நீர் எங்களை பக்குவப்படுத்தும். அதை கற்றுக் கொடுப்பதற்கு நீர் எங்களை பக்குவப்படுத்தும். அர்ப்பணிப்பை தாரும் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிப்போடு எங்களால் இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பினால், யாருடனும் இணைந்து நாங்கள் செயல்படுவதற்கு அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் விட்டு கொடுத்த மனப்பான்மையோடும் செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தாழ்த்தும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சிகிச்சைகளிலே உம்முடைய கரம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆண்டவரே உம்முடைய பாதுகாவலை தந்து நீர் வழிநடத்துவீராக. எல்லாவற்றும் உடைய பாதபடியில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகின்றோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் தருகின்ற சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் நிறைவாய் தங்கி இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.